நம்ம சேனல்ல உங்களுடைய பிசினஸ் மற்றும் கடையை ப்ரமோட் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நெருப்புல எரியாது அப்படின்றீங்க இல்லையா, ஃபயர்ல வராது, 200 ஜோல்ஸ் ஹீட் வரைக்கும் மெல்ட் ஆகாது உங்களுக்கு. இந்த ஷூஸ்லாம் வந்து 1 டன் வெயிட் ரெசிஸ்டன்ஸ், 1 டன் வெயிட் காலில் விழுந்தாலும் ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு. கிரிப்பு நல்லா இருக்கும் உங்களுக்கு, வலுக்காம இருக்கிறது இல்ல வந்து இந்த ஏதோ ஹில்லிங் பண்றாங்க அந்த ஏறறதுக்கு. ட்ரக்கிங் போறவங்க, மைன்ஸ் போறவங்க, ட்ரக்கிங் போறவங்க கூட இந்த மாதிரி ஷூஸ் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இது பாருங்க, இதெல்லாம் சேஃப்டி ஷூஸ் சொன்னா நம்ப மாட்டாங்க. நம்மள்ட்ட கிட்டத்தட்ட 250 ரூபாயில இருந்தே சேஃப்டி ஷூஸ் இருக்கு உங்களுக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புதுசான ஒரு கான்செப்டோட வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, சேலம்ல இருக்க இடிசி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பின்னாடி பார்க்கும்போது தெரியுது இல்லையா, ஸோ இது எல்லாமே நார்மல் ஷூஸ் கிடையாது, இது எல்லாமே சேஃப்டி ஷூஸ். நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட சேஃப்டி மெசர்ஸ்க்காக யூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரியல் ஷூஸ் எல்லாமே இங்கே வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி இன்னும் நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக ஷாப்போட ஓனர் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம் சார், உங்களை பற்றியும் நம்மளோட இடிசியை பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க சார். இடிசிங்கிறது எக்ஸலன்சி ட்ரேடிங் கார்பரேஷன், இது ஓகே, ஆல்மோஸ்ட் 35 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி உங்களுக்கு. ஓகே, இது வந்து இப்போ சேலம்ல கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குன்றதையும் சொல்லுங்க. சேலம்ல ஃபைவ் ரோட்ஸ்ல இந்த ஃபார்ம் இருக்கு. ஓகே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார் இடிசியில? இடிசியில மேஜராக நாங்கள் வந்து சேஃப்டி ஷூஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சேஃப்டி ஷூஸ், சேஃப்டி ஷூஸ் அப்படின்றது ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது சேஃப்டி ஷூஸ்னா என்ன, சேஃப்டி ஷூஸ்ன்றது என்ன சார்? சேஃப்டி ஷூஸுங்கிறது என்னன்னா, நார்மல் இருக்கக்கூடிய ஒர்க் என்விரான்மெண்ட்ல நம்மளோட ஃபுட் சேஃப்டிக்காக போட்ட ப்ராடக்ட் சேஃப்டி ஷூங்கிறது. ஸோ இப்போ நார்மல் ஷூஸ் கம்பேர் பண்ணும்போது இது எந்த வகையில் டிஃபரன்ஸாக இருக்கும்? நார்மல் ஷூஸ் பேசிக் லெவல் செக்யூரிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க. இதனோட ரேஞ்ச் எவ்வளோ சார்? 350 ரூபீஸ் தான் சார் வருது. 350 ரூபா தான், சூப்பர் சார். ஸோ இதெல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லெவலில் யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இதில் கலர்ஸ் இருக்கா சார் இப்போ நம்மள்கிட்ட? இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் லோ லெவல் சேஃப்டி ஷூஸ் பொறுத்த வரைக்கும் கலர்ஸ் வராது, ஒன்று பிளாக் கலர் தான் வரும். ஓகே ஓகே. ஹையர் லெவல் இன்ஜினியரிங்கு அல்லது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எந்த மாதிரி ஷூஸ் போகும்போது டெஃபினட்டாக நிறைய கலர் வேரியன்ட் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த மாடல்னா சார்? இதுக்கு அடுத்த மாடல்னா உங்களுக்கு இதில் பவர் பிளஸ்னு ஒரு மாடல் வருது உங்களுக்கு. ஓகே, இதுவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது எடுத்துக்கிட்டனால நல்லா ஃபிளெக்சிபிள், மெயினாக என்னென்னா இது கால் ஃபிளக்ஸ் பண்ணி உட்காந்துக்கலாம் உங்களுக்கு, எப்படி தேவை தகுந்த மாதிரி ஷூஸ் நமக்கு பென் பண்ணி கொடுக்கும். ஃப்ரண்ட்ல ஸ்டீல் டோ இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் லைஃப் எவ்வளோ நாள் வரும்? டெஃபினெட்ல கம்பெனியில பொறுத்தவரை 1 இயர் ஒன்ஸ் தான் சேஃப்டி ஷூஸ் கொடுப்பாங்க. 1 இயருக்கு உண்டான டூரபிலிட்டி நல்லாவே இருக்கும். 1 இயர் ஒன்ஸ் வந்து சேஃப்டி ஷூஸ் மாத்திக்கிட்டே இருக்கும். கம்பெனியில பொறுத்த வரைக்கும் சப்ளை பண்ண யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாமே கொடுப்பாங்க. நம்மளும் 1 இயர் ஒன்ஸ் வந்து ஃபுட் சேஃப்டி ஷூஸ் நல்லாவே இருக்கும், இருந்தாலும் காலுக்கு சேஃப்டி நம்ம மாத்திக்க நம்மளோட அட்வைஸ் பெஸ்ட். டூரபிலிட்டின்னு பார்த்தோம்னா 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸா தாராளமா இருக்கும். ஓகே, என்ன ஹார்டான யூஸ் பண்ணாலும் தாராளமா. இதோட ரேஞ்ச் எவ்வளவு சொன்னீங்க சார்? 380 ரூபீஸ் தான். 380 தான், சூப்பர். ஸோ இதுக்கு அடுத்த மாடல் அப்படியே பார்க்கலாம் சார். இது அடுத்த மாடல் சொல்லி சொன்னா ஹையாங்கல் வரும் உங்களுக்கு. ஓ, இது சேஃப்டி ஷூ தானா சார்? இது சேஃப்டி ஷூவே தான் உங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் ஷூ மாதிரி இருக்கும். பாருங்க, ஆமா, பாக்குறதுக்கு லுக்கா இருக்கு, ஹையாங்கலா இருக்கு உங்களுக்கு. மெயின் அந்த ஃபேப்ரிகேட்டர்ல வர்க் பண்ற உங்களுக்கு டவர் எரெக்ஷனுக்கும் கால் சேஃப்டி இருக்கறக்க வர ஷூஸ் உங்களுக்கு. ஓ, டவர் மேல ஏறி வர்க் பண்றவங்க அந்த மாதிரியான அந்த சைடுல ஆங்கிளட்ல அடிபடாம இருக்கறக்க வரது. சூப்பர் சூப்பர் சார். இதனோட ரேஞ்சஸ் சார்? இது உங்களுக்கு 475, சூப்பர். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சேஃப்டி ஷூனே யாருமே சொல்ல மாட்டாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் மாதிரி இருக்கு இல்லையா சார்? இதில் இதுக்கு அடுத்த வேரியன்ட் பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா, நமக்கு வந்து இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் ஹை லெவல் லேபர், லேபரை தாண்டி ஹை லெவல் இருப்பாங்க. யூனிஃபார்மில் எப்படி ஐடியா செப்பரேஷன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஷூஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நிறைய கம்பெனிஸில் பெரிய பிளான் மேஜரான ட்ராபேக்னா லேபர்லேருந்து இன்ஜினியர் எல்லாம் ஒரே கலர் போடுறாங்க. அதுக்காக ஒரு சேஞ்சுக்காக நாங்கள் கம்பெனியில் டிஸ்கஸ் பண்ணி ஸ்பெஷலைஸ்டு கலர்ஸ் ஃபார் கேடர்ஸ்க்குன்னு அடிப்படையில் ப்ரௌன் கலர், பிளாக் கலர், டபுள் கலர் சேஃப்டி ஷூஸ்லாம் மென் பண்ணி இப்போ வந்துட்டுருக்கு. ஆமாங்க, இது சேஃப்டி ஷூன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க சார் யாரும். மாட்டாங்க. இப்போ வியூவர்ஸே இதை காட்டணும்னு வைங்களேன், ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ இல்லை வந்து ஒரு கேஷுவல்ஸ் மாதிரி தான் இருக்கும். சேஃப்டி ஷூ, சேஃப்டி ஷூன் தெரியும், ஏன்னா இது வந்து சொன்னால் அதில் கையில் இந்த இடத்துல தொட்டு பார்த்தா தான் அதில் தெரியும். இதனோட ரேஞ்ச் என்ன வருது சார்? இது உங்களுக்கு 900 ரூபீஸ் வருது. 900 ரூபீஸ். ஸோ இதில் ப்ரௌன் மட்டும் தான் இருக்குங்களா இல்லை? ப்ரௌன் வருது, டபுள் ப்ரௌன், ப்ரௌன் அண்ட் பீச் வருது, பிளாக் அண்ட் ரெட் வருது. சூப்பராக, சூப்பர் ரெண்டுமே உங்களுக்கு. இது பாருங்கள், இதெல்லாம் சேஃப்டி ஷூன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ்லையும் இவங்கள்ட்ட வந்து சேஃப்டி ஷூஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது 950 இல்லையா சார்? ஆமாங்க சார். ஹில்சன் பிராண்ட் இல்லையா? 900 ரூபீஸ் வரும். 900.
அடுத்து இதுலயே வந்து பார்த்தோம்னு சொன்னா மைண்ட்ஸ்கன் யூஸ் பண்ற ஷூஸ் இருக்கு உங்களுக்கு. இந்த ஷூஸே பார்த்தா மேட் இன் இத்தாலி மோல்டுன்னு சொல்லி வரும் உங்களுக்கு, நல்லாவே இருக்கும். கீழே இருக்க சோல் வந்து நார்மல் உங்களுக்கு நான் ஸ்லிப்பரி சோல் உங்களுக்கு, மைண்ட்ஸ்ல எல்லாம் போட்டு இதுல ஃப்ரண்ட்ல ஸ்டீல் டோ இருக்காது, பட் ஆனா கிரிப் நல்லா இருக்கும் உங்களுக்கு. வலுக்காம இருக்கிறது இல்ல வந்து ஏதோ ஹில்லிங் பண்றாங்க அந்த ஏறறதுக்கு, ட்ரக்கிங் போறவங்க, மைண்ட்ஸ் போறவங்க, ட்ரக்கிங் போறவங்க கூட இந்த மாதிரி ஷூஸ் யூஸ் பண்ணலாம். சூப்பர், அந்த அளவுக்கு கிரிப் இருக்கும், கிரிப் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓ சூப்பர் சார். அடுத்து இது எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சேஃப்டி சோல் இப்ப நேரம் நம்ம பார்த்தோம்னா பேசிக் ரேஞ்ச் இது டபுள் டென்சிட்டி சோல்ங்கிறது உங்களுக்கு. ஓ டபுள் டென்சிட்டி அப்படின்னா என்ன சார்? 200 ஜோல்ஸ் ஹீட் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் நம்ம நடந்தாலும் மெல்ட் ஆகாது உங்களுக்கு, அதான் டபுள் டென்சிட்டிங்கிறது. ஓ ஹீட்ல நடந்தா மெல்ட் ஆகாது, மெல்ட் ஆகாது, டபுள் டென்சிட்டி இருக்குங்கிறது அதான் அதனுடைய யூஸ் உங்களுக்கு. ஃப்ரண்ட்ல அதே மாதிரி ஸ்டீல் டோ இருக்கு உங்களுக்கு, கம்பைல் லைனிங் இருக்கு உங்களுக்கு, உள்ள இன்னர் கேன்வாஸ் லைனிங் கொடுத்துருப்பாங்க, ஹை ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு உங்களுக்கு. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஷூவை நான் காலில் போட்டுட்டேன், எவ்வளோ வெயிட் வரைக்கும் இது தாங்கும்? இல்லை வெயிட் பொறுத்தவரைக்கும் நம்ம ஹியூமன் வெயிட் பொறுத்தவரைக்கும் அப் டு உங்களுக்கு 3 இல்லை சார், இதுக்கு மேலே ஏதோ ஒரு வெயிட் வருது, 110 வெயிட் ரெசிஸ்டன்ட், 110 வரைக்கும் தாங்கும். ஸோ இப்போ கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். 110 நம்ம ஒர்க் என்வரான்மெண்ட்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கிரானைட் மேனுஃபேக்சரிங்ல இருக்கிறாங்க, ஒரு மான்யூமெண்ட் ரெடி பண்றாங்க, கால் விழுந்துச்சுன்னா டக்குன்னு மிஸ் இன்ஸ்டா ஃபியூமர் எடுத்துருவா, விழுந்தாலும் 110 வெயிட் இருந்தாலும் காலுக்கு சேஃப்டி உங்களுக்கு, சேஃப்டியாக இருக்கும், பிரச்சனை இல்லை. இப்போ 1 டன் வரைக்கும் இந்த ஷூ வந்து தாங்குமா? அதே மாதிரி நெருப்புல எரியாது அப்படின்றீங்க இல்லையா, ஃபயர்ல வராது, 200 ஜோல்ஸ் ஹீட் வரைக்கும் மெல்ட் ஆகாது உங்களுக்கு, அதுக்குள்ள நம்ம கட்டாயம் நம்ம எடுத்துருவோம், கை எடுத்துருவோம். ஸோ இப்போ இது வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு அந்த மாதிரி சொன்னீங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து கார்டன் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, அண்ட் வீட்டில் நிறைய வாட்டரில் நடக்கிறவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்ட்டு தனியாக ஏதோ சேஃப்டி ஷூஸ் இருக்குங்களா? கரெக்டாக, டெஃபினெட்லி. அதுக்கு உண்டான மாடல் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது மாடல். ஓ இது ஃபுல்லி பிவிசி மோல்டட் உங்களுக்கு. ஓகே, இது வீட்டில் கார்டனிங் யூஸ் பண்ணுறதுக்கு, பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸில் கிச்சன் ஸ்கீவேடிங்கில் இருக்கவங்களுக்கு, டிஷ் வாஷில் இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்கும் இவங்களுக்காக வர ஷூஸ் தான் உங்களுக்கு. டோட்டலி ஃபுல்லி மோல்டட், ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு. வாட்டர் உள்ளே போனாலும் வைப் பண்ணிட்டு திருப்பி வே பண்ணிட்டு போயிடலாம். சூப்பர், காரில் வரக்கூடிய அந்த சேத்து புண்ணு அந்த பிரச்சனையிலே எதுவுமே இருக்காது, டெஃபினட்டாக வராது உங்களுக்கு. இதனோட ரேட் என்னங்க சார்? நார்மல் ஜஸ்ட் உங்களுக்கு 280 ருபீஸ். 280 ருபீஸ் இருக்கிற சேஃப்டி ஷூஸ்ல வெரி பேசிக் வேரியண்ட்டு. எங்களை நார்மல் 6 மந்த்ஸ் கான்ட்ராக்ட் தான் எங்கள் கம்பெனியில் இருக்கிறாங்க. நார்மலுக்கு ஷார்ட் டைம் ஒர்க்குக்கு தான் இந்த சேஃப்டி ஷூஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, கிராவிட்டின்னு ஒரு மாடல் வருது உங்களுக்கு, ஜஸ்ட் 300 ருபீஸ் தான் உங்களுக்கு. 300 ரூபாய் தான், ஜஸ்ட் 300. ஸோ ரொம்ப பேசிக், எனக்கு வந்து பேசிக்காக ஒரு சேஃப்டி ஷூ இருந்தது அப்படின்னா போதும்னா இந்த மாதிரி ஒரு ஷூ வந்து வாங்கிக்கலாம். ஓகே, 300 ருபீஸ் தான், நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. சூப்பர் சார், நல்ல லைஃப் நல்லா இருக்கும் உங்களுக்கு. நார்மல் கான்ட்ராக்ட் லேபர்ஸுக்கு தான், பெரிய லாங் டைம் டூரேஷன் இல்லைனா தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது என்ன மாடல் சார் இதெல்லாம்? இது ஆக்சுவலாக நைட் ட்ரெயில்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு, இது வந்து ரேர்லி யூஸ்டு. நைட் ட்ரெயில் சொல்லுங்கிறது இருக்கக்கூடிய ஃபர்னஸ் பார்ல மேலே நடந்து போகிறதுக்கு அதுக்காக யூஸ் பண்ணுற ஷூஸ் உங்களுக்கு. ஓகே ஓகே, ஃபர்னஸ் பார்னா எனக்கு புரியல சார் என்ன? இரும்பு, ஆக்சுவலாக அயன் ஓரை வந்து நம்ம ஃபர்னஸாக பாரில் கொட்டி அயன் பார் ரெடி பண்ணுறாங்களே ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு நாங்கள் மேஜராக கொடுத்துட்ருக்கோம், யூஸ் பண்ணலாம். எங்களுடைய இண்டஸ்ட்ரியில் பார்த்தோன்னா மேஜராக நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸு, மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு, ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனிஸு, இந்த எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எஸ்பெஷலி நிறைய ஹோட்டல்ஸ்க்கு உண்டான ஷூஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, அண்ட் கீழே இருக்குல்ல சார், இது என்ன, யார் யூஸ் பண்ணுறது அண்ட் என்ன யூசேஜ் இதெல்லாம்? அந்த ஷூஸ் எல்லாமே வந்து நான் வாட்டர் ஏரியாவில் யூஸ் பண்ணக்கூடிய, ஏற்கனவே நம்ம பார்த்த ஷூஸ் எல்லாமே எடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னோம்னா, வாட்டர் இல்லாத யூஸ் ஏரியாவில் யூஸ் பண்ணக்கூடிய ஷூஸ். ஓகே, இதெல்லாமே வாட்டரில் இருக்கிற ஃபுல்லாக வாட்டர் ஃப்ளோரில் யூஸ் பண்ணுற ஷூஸ் உங்களுக்கு. ஓ எடுத்துட்டு, இதில் நிறைய வேரியண்ட் இருக்குது, இதில் கிட்டத்தட்ட நாங்கள் 6-7 பிராண்டு டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன ரேஞ்சிலிருந்து இது ஸ்டார்ட் ஆகுது சார்? இது உங்களுக்கு நார்மல் 300 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட், 300 ருபாயிலிருந்து இருக்குது சார். ஹை ரேஞ்சுனா சார்? ஹை ரேஞ்சுனா 650 ருபீஸ் வரைக்கும், 650 வரைக்கும் இருக்குது. சூப்பர் சார். ஸோ இதிலே நார்மல் வித்தவுட் ஸ்டீல் டோ, ஸ்டீல் டோ இல்லாமல் நார்மல் பிளைன் சேஃப்டி ஷூஸ் இருக்கு. ஓகே, நார்மல் நார்மல் கம்பூட் உங்களுக்கு, ஸ்டீல் டோ இல்லாமல் நார்மல் கம்பூட் உங்களுக்கு, இது நார்மல் வாட்டர் இருக்க ஃப்ளோரில் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. இதிலே அடுத்து பார்த்தோம்னா இந்த பேரகான் பிராண்டோட ஷூஸ் உங்களுக்கு. நம்ம பேரகான்ல ISI சர்டிஃபையோட பேரகான் பிராண்ட்ல இதே மாதிரி கம்பூட் வருது உங்களுக்கு. சோ இதுலயே அந்த ஸ்டீல் டோ இருக்காது, ஸ்டீல் டோ இருக்காது உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு ஸ்டீல் டோ வேணும் தேவைப்படும்போது ஸ்டீல் டோ உள்ள பேஸ்ட் வருது உங்களுக்கு. அடிஷனல் ஒரு ப்ராடக்ட் வருது, டபுள் கலர் வரும் உங்களுக்கு வித் ஸ்டீல் டோவோட வரும் உங்களுக்கு. ஓ, முன்னாடி ஸ்டீல் டோ இருக்கு, ஸ்டீல் டோல. இது மெயினா பார்த்தோம் சொன்னா இந்த ரெடி மிக்ஸ்ல இருக்கவங்களுக்கு, மைன்ஸ்ல இருக்கவங்களுக்கு, கிரானைட் கம்பெனில manufactureல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும். சூப்பர் சார். சோ இதெல்லாம் என்ன சார், இந்த ஜாக்கெட்ஸும் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா சார்? ஆமாங்க சார், இது ஆக்சுவலா ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு. சேஃப்டில நம்ம வர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹியூமன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ரிஃப்ளெக்டரோட வரும், 2 இன்ச்சஸ் ரிஃப்ளெக்டரோட வரது உங்களுக்கு. ரெண்டு கலர் வரும் உங்களுக்கு, ஆரஞ்சு ஒன்று, கிரீன் ஒன்று, கிரீன் ஒன்று, ரெண்டுமே வரும். இதெல்லாம் என்ன ரேட்டிங் சார்? ஜஸ்ட் 70 ருபீஸுங்க சார், 70 ரூபாய். ஸ்டிச்சிங் சார்ஜ் கூட வராது உங்களுக்கு, 70 ருபீஸ் தான் வருது. சூப்பர் சார். ஹெல்மெட்ஸ்லாம், ஹெல்மெட்ஸ் என்ன ரேஞ்சஸ் சார்? ஹெல்மெட்ல 2 டைப்ஸ் இருக்குங்க சார் உங்களுக்கு, ஒயிட் லேப், ஒயிட் வந்து இன்ஜினியர் ஹெல்மெட்டு, எல்லோ வந்து லேபர் ஹெல்மெட்டு. ராச்சட் மாடல் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 150 ருபீஸ் வரும் உங்களுக்கு. பிளைன் மாடல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 75 ருபீஸ் வரும். பிளைன் மாடல்ன்றது அதுங்களா? இந்த மாதிரி பிளைன் மாடல் சார். 75 தான், 75 ருபீஸ். சூப்பர் சார்.
ஸோ இப்போ நம்ம இடிசியில் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு ரெண்டு கொஸ்டின் இருக்குது சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, இப்போ யாரோ ஒரு சிங்கிளாக ஒரு கஸ்டமர் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் சேலத்தில் கடை வச்சுருக்கீங்க, ஸோ எனக்கு வந்து இப்போ தருமபுரியில் இருக்கவங்க ஒருத்தர் வேணும்னு கேட்குறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸ் தருவீங்களா? கரண்ட்டாக ஆல் லைவ்லேயே கிட்டத்தட்ட ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போயே பண்ணிட்டு தான் இருக்கீங்க? நார்த்தலே அப்டு சிங்கிள் பீஸும் சிங்கிள் பீசஸ் நார்மல் உங்களுக்கு எங்களுடைய நம்பர்ஸ் இருக்கு. இந்த நம்பருக்கு அவங்க கூகுள் பேவில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்கன்னு சொன்னோம், இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜ் கொடுத்தாங்கன்னா சிங்கிள் பீசஸ் கொடுக்கலாம். ஸோ மேஜராக நாங்கள் ஹோல்சேல் தான் கான்சன்ட்ரேட் பண்றோம். சிங்கிள் பீஸ் வேணும் எங்களுக்கு, அதுக்கு மேலே நீட் இல்லைன்னா தாராளமாக கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு. சூப்பர். ஸோ இப்போ கீழே நம்பர் போயிட்டு இருக்கோம், சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். இன்னொன்று என்னன்னா சார், இப்போ இந்த வீடியோ திடீர்னு யாரோ ஒரு கம்பெனியை வச்சிருக்கவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு பல்கான ஆர்டர்ஸ் வந்து வேணும், அவங்களுக்கு எப்படி நீங்கள் பண்ணி தரீங்க? அண்ட் அவங்களுக்கு ரேட்டுன்றது என்ன, டிஸ்கவுண்ட்ன்றது என்ன? தாராளமாக உங்களுக்கு பல்காக எடுக்கும்போது அவங்களுக்கு வேணுங்கிற இண்டிவிஜுவல் சைஸஸை என்ன சைஸஸ்னோ அது உண்டான சைஸஸை எக்ஸாக்டாக அவங்க வாங்கிக்கலாம். ஓகே. எக்ஸஸாகவும் வேரியண்ட்டாக அதே தேவையில்லை உங்களுக்கு. என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து கொடுத்துருவீங்க. கம்பெனிக்காரங்களுக்கு என்ன பெரிய ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி சொன்னோம்னா, நான் கொடுத்துருக்க ரேட்லேருந்து கம்பெனியோட ஜிஎஸ்டி கிளைம் பண்ணி வாங்கும்போது எக்ஸ்ட்ரா அடிஷனல் 5% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அந்த 5% வந்து ஜிஎஸ்டி இன்புட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு. சூப்பர். ஸோ கம்பெனிஸ்க்கும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எதுக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் கீழே வந்து நம்பர் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு எப்படி சார், கால் பண்ணால் போதுமா இல்லை மெசேஜ் பண்ணா? கால் பண்ணால் போதும் உங்களுக்கு. ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா போதும். இன்கேஸ் கால் எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, கண்டிப்பாக அவங்க வந்து அதுக்கான ரிப்ளை வந்து கொடுப்பாங்க. ஸோ சேஃப்டி மெஷர்ஸ் சம்மந்தப்பட்ட, அதாவது ஃபுட்வேர் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்கள் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.